அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ரவை உப்மா. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லி வரும். ரவை உப்மாவுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நாம் எடுத்து வச்சுருக்கிற ரவை ரோஸ்டர் ரவையாக இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா உப்புமா நல்லா சாஃப்டாக வரும். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் குழம்பு தாளிக்கிறோமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம், கடுகு போட்டுக்கிறோம், உளுந்து போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா உளுந்து போட்டுக்கிறோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்மளோட அவர் சேனலில் வர எல்லா சமையல்லையும் பாருங்கள், நம்ம ஜீரகம் போட்டு தான் தாளிப்போம். ஏன்னா ஜீரகம் அதிலே நமக்கு இருக்குது, நம்ம அகத்தை சீர்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணது போட்டுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், கொத்தமல்லி போட்டுக்கிறோம். எல்லாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு முந்திரி பருப்பு, வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது போட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையும் வறுத்துக்கிறோம். அப்போ தான் அந்த உப்புமால நல்ல வாசம் வரும். உப்புமா சாப்பிட்டா நெஞ்ச கறிக்குது, வயிறு உபுசமாக எடுதுன்னு சொல்கிறதுனால இது இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஜீரணமாகும். ஏன்னா இஞ்சி போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம். ஒரு கப் ரவை எடுத்தோம்னா 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலராக வேணும் உங்களுக்குன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள்லாம் போடல. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கிறோம். அப்போ தான் கட்டி தட்டாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே நம்ம கிண்ணிக்கிட்டே வரும்போது கட்டி தட்டாமல் வரும். கிண்டி விட்டோம்னா ரவை நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். அடுப்பு ஆனால் ரவை போட்டதுக்கப்புறம் சிம்மிலே தான் இருக்கணும். ஏன்னா டப்பு டப்பு நம்ம கைகள் எல்லாம் தெரிக்கும், அதனால் அடுப்பு சிம்மிலே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்ல சாஃப்டான உப்புமா ரவை உப்புமா ரெடி. இதை சக்கரை தொட்டும் சாப்பிட்லாம், சட்னி வச்சும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.